ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்ச் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பங்குனி உத்திரம் அன்னைக்கு தினம் முருகனுக்கு உகந்த இந்த ஒரு இலைய நீங்க தண்ணீர்ல போட்டு வைக்கிறது மூலயமா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை ஒழியும் தீராத நோய் தீரும் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும் ஒரு ஒரு வருடமும் பங்குனி மாதமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் தான் பங்குனி உத்திரம் அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல நம்ம முருகப்பெருமானை வழிபடலாம் உங்கள் வீட்டோட பூஜை இறையில் ஒரு சின்னதாக முருகன் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் முருகனுக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரம் ஏதாவது செஞ்சு நைவேத்தியமாக படைங்க அது கூடவே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்யலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு இலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் மரத்து இலை இந்த பன்னீர் மரத்து இலை அப்படிங்கிறது திருச்செந்தூரில் ரொம்ப ரொம்ப விசேஷம் சூரபத்மனை வதம் பண்ணதுக்கப்புறமா போரில் ஏற்பட்ட காயங்களை சரி பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் அவரோட படையில இருந்த பக்தர்களுக்கு விபூதியை தான் மருந்தா கொடுத்தாராம் சூரபத்மன் படையிலிருந்த அசுரர்கள் அழிச்ச தேவர்களை பன்னீர் மரங்களா மாத்தினாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அப்பேற்பட்ட பன்னீர் மரங்களோட இலையில வச்சு கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதம் திருச்செந்தூர்ல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரசாதமாக கருதப்படுது வலிப்பு குஷ்டம் நீரிழிவு குன்பம் இது மாதிரி பல நோய்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய அருமர் இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டோர்கள் பல பேர் சொல்லிட்டு போயிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் வாக்கு அப்பேற்பட்ட பன்னீர் மரத்தோட இலையை தான் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு சின்னதாக பவுலில் போட்டு வைக்க போறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக பன்னீர் மரம் அதுக்கான இலைகள் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் விற்கக்கூடிய நர்சரி கார்டனில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த பன்னீர் மரத்து இலையை வாங்கிட்டு வந்து பங்குனி ஊற்றுறது தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு படைக்கும் போது சின்னதாக ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் ஒரே ஒரு பன்னீர் மரத்து இலைய போட்டு வைங்க முருகனா பாவிச்சு ஓம் சரவண பவன் சொல்லி வழிபாடு நடத்துங்க அதுக்கப்புறமா அந்த இலைய என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி வரும் பங்குனி உத்தரம் முடிஞ்சு மறுநாள் அந்த இலைய அதாவது தண்ணியில போட்ட அந்த இலைய காய வச்சு அதுல விபூதி பிரசாதத்தை வச்சு நாளா மடிச்சு உங்க பூஜைல வச்சிடுங்க அந்த பன்னீர் மரத்து இலையில வச்சிருக்க கூடிய அந்த விபூதியை தினமும் நீங்க நெத்தில பூசிக்கலாம் வெளியில ஒரு வேலையா போறீங்க அந்த காரியம் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கும் போதெல்லாம் நீங்க அந்த பன்னீர் இலையில வச்சிருக்கக்கூடிய விபூதிய நீங்க பிரசாதமா பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளில போகலாம் முருகனோட அருள் உங்களுக்கு கூடவே இருக்கும் தேவையில்லாத பயம் நடுக்கம் மனக்குழப்பம்லாம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த விபதியை பூசிக்கலாம் ஆனால் அந்த இலையில் அந்த விபதியை வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் சொல்லியிருக்கிற மாதிரியே பங்குனி ஊத்துற அன்னைக்கு ஒரு சின்ன பவுலில் அந்த இலையை போட்டு வைங்க கிடைக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் கிடைக்காதவங்க அதை பற்றி கவலைப்படாமல் முருகப்பெருமான் நினச்சிக்கிட்டு ஒரு துளி விபதியை எடுத்து நெத்தில் விட்டுக்கோங்க அதில் எந்த தவறும் கிடையாது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணா